மூர்த்தி வந்து ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்குறாரு, சார் தயவுசெய்து கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க சார் அப்படின்னு. அதுக்கு அந்த ஆஃபீஸர், சரி சார் நான் கேஸ் வாபஸ் வாங்கிடுறேன், பிரச்சனை காரணமே உங்கள் தம்பி கிரெடிட் கார்டுக்கான பணத்தை கட்டாதனால தான் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கார்டு வாங்கினதுலேருந்து உங்கள் தம்பி பணத்தையே கட்டலை, யார் யார் இந்த மாதிரி கிரெடிட் கார்டுக்கான பணத்தை கட்டலையோ அவங்க கிட்ட போய் பணத்தை வாங்கி பேங்க்கில் கட்டுறது தான் எங்களோட வேலையே. அதுக்கு ஜீவா சொல்கிறாங்க, சரி சார் எவ்வளோ கட்டணும்னு சொல்லுங்கள் நாங்கள் கட்டிடுறோம். அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, 3.5 லட்சம் ரூபாய் கட்டணும். அது கேட்டதும் மூர்த்திலாம் ஷாக் ஆகிட்டாங்க, மூர்த்தி ஜீவாலாம் எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆளுங்களை வேறு கதிர் அடிச்சிருக்காரு, அதனால் மொத்தமாக எனக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூர்த்தி வந்து ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்குறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் மூர்த்தியும் ஜீவாவும் வீட்டு கிளம்பிக்கு போயிட்டாங்க. அங்கே போனது தனத்துக்கிட்டையும் முல்லைக்கிட்டையும் எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அப்போது தனமும் சொல்கிறாங்க முல்லையும் சொல்கிறாங்க, நாங்கள் வேணால் நகை வச்சு பைசா கொடுக்கட்டுமா, நகை சும்மா தானே இருக்குது, 5 லட்சம் ரூபா கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது.